நான் என்ன சொல்கிறேன், நாகரீகமே இல்லாத ஒரு நபர். நான் கேட்குறேன், அவர் இங்கே இஸ்லாமுக்காக ஃபைட் பண்ணுறாரு, அது அரபு நாகரீகம் தானே. ஸ்டாலினை போல் ஒரு மோசமான நபரை நான் பார்க்கவே இல்லை. அவர் இந்த மண்ணுக்கு எதிரி, இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்துக்கு எதிரி, பண்பாட்டுக்கு எதிரி. ஏன்னு சொன்னால், இப்போது இது குர்ஆன் எந்த மொழியில் ஓதுகிறாங்க? அரபு மொழி. ஏன் நம்ம அதை ஒன்றும் குறை சொல்லலை? காரணம் என்ன? மதம் வேறு, மொழி வேறு. இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் தமிழர்கள், மொழி தமிழ். ஆனால் மதம் குர்ஆன் கொடுத்தது அரபு மொழியில். அதை ஓதுறத யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. ஒன்று, ஹிந்து மதத்தில் மாத்திரம் வேதங்கள் ஆகமங்களை நீங்கள் எப்படி அப்ஜெக்ட் பண்ணுவீங்க? மொழி வேறு, மதம் வேறு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்துக்களுக்கு மதம் ஹிந்து, மொழி தமிழ். குஜராத்தில் இருக்கிற ஹிந்துக்களுக்கு மொழி குஜராத்தி, மதம் ஹிந்து. ஆந்திராவில் இருக்கிறவருக்கு மொழி தெலுங்கு, மதம் ஹிந்து. அப்படி இருக்கிறத இது பூரா தீய சக்தியில் நீங்கள் பாருங்கள். எவ்வளோ தூரம் இவங்க வந்து ஹிந்து மதத்திற்கு எதிராக பெரிய யுத்தம் நடத்துகிறாங்கன்னா, தஞ்சை கோவிலில் குடமுழுக்கு தமிழில் பண்ணணும்னு போராடுற யார்? ஜெய்னுல்லாபுதீனா? இல்லை டேவிட் மணியரசனா? அகமது கபீரா? உங்களுக்கெல்லாம் என்னடா இருக்குன்னு கேட்குறேன். மானங்கட்ட பயல்களா? என்ன இந்து மதம்னா என்ன வேணால் பேசலாமா? அந்த மாதிரி தான் திமுக வந்து தீக்காவாக மாறிப்போச்சு, முஸ்லீம் லீக்காக மாறின்னு இருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், ஸ்டாலின் அனாவசியமாக இந்த நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், தொன்மை ஆகியவற்றை நீங்கள் கொச்சைப்படுத்தினாலோ, கேள்வி எழுப்பினாலோ அதற்கான விளைவை சந்திக்க நேரிடும். ஓகே, தேங்க்யூ.